நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வடக்கு டெல்லியை சேர்ந்தவர் தான் வருண் பாபு. இவர் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவங்களோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. ஸோ அதனால் அவங்க வந்து அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க வீடு அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டில் தான் வந்து தங்கி இருக்காங்க. அவங்களோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஃப்ளாட்டில் இருப்பாங்க. இவர் மட்டுமே வந்து வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். ஸோ இவருக்கும் வந்து நல்ல கை நிறைய சம்பளம் வந்து வாங்கிட்டு தான் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமானதாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து அந்த ஆசைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து இந்த இவங்களோட ஒய்ஃப் வந்து நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லி சொல்லலாம். ஸோ எல்லா பெண்களையும் வந்து குறை சொல்லிட முடியாது. ஸோ ஒரு சில பெண்கள் மட்டும் இந்த மாதிரி இருக்காங்க. இவங்களோட ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து மாறுது. ஹஸ்பண்ட் வந்து அதையும் வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆஃபீஸ் டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து நல்லா சிரித்து பேசுவாங்க. அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனிமையிலேயே நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அடிக்கடி ஃபோன் பண்ணி வந்து அவங்க ஹஸ்பண்ட் பேசும்போது டக்குன்னு உடனே வந்து ஃபோனையும் வந்து எடுத்து பேசுவாங்க. ஹலோ என்ன இது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சில நாட்களாக வந்து ஃபோனை சரியாக அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மதியம் வந்து சாப்பிட்றது கிடையாது, நிறைய ஆன்லைனில் வந்து ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து கொஞ்சம் டவுட் ஆகுது. நம்ம கிட்ட இருந்து வந்து கொஞ்சம் தாம்பத்தியத்து உறவுலையும் சரி கொஞ்சம் நெருக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா விலகி விலகி வந்து போயிட்டு இருக்காங்க. நம்மளோட ஒய்ஃப் என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து டவுட் படுறாரு. அப்போ மனைவிக்கிட்ட வந்து கேட்கும்போது என்னாச்சு முன்னாடியெல்லாம் வந்து நான் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணும்போது டக்குன்னு உடனே எடுத்துருவேன் ஹலோன்னு சொல்லிட்டு நல்லா பேசுவேன், இப்போ என்கிட்ட சரியாக பேசவே மாட்டேன்றா, டக்குன்னு ஃபோனையும் எடுக்க மாட்டேன்றா, என்ன விஷயம், அதேமாதிரி ஏன் சமைக்க மாட்டேன்ற, ஆன்லைன்லேயே வந்து எப்போ பார்த்தாலும் ஃபுட்டாக ஆர்டர் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இல்லைங்க எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் இந்த ஃபோனை எடுக்கிறது என்னென்னா நான் அடிக்கடி சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அதனால தான் வந்து நான் எடுக்காமல் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னும் வந்து டென்ஷன் ஆகுது. நம்ம கேட்குற கேள்விக்கும் அவங்க சொல்கிறத பதிலுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு. தன்னோட மனைவிக்கு வந்து வேறு யாருகளோட வந்து தொடர்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் அவருக்குள்ளே வந்து எழுந்துருச்சு. இதை எப்படி வந்து டவுட்டு கிளியர் பண்ணுறது அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஹிடன் கேமரா ஒன்று வந்து வச்சிடறாரு. அதை தன்னோட மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிடுறாரு. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு அவர் எங்கேருந்து வேணாலும் வாட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த கேமரா வந்து ஃபிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஆஃபீஸுக்கு வந்து வேலைக்கு போயிடுறாரு. ஸோ மதியம் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் வந்து டெலிவரி பாய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ கால் பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த டெலிவரி பாயோட பார்த்தீங்கன்னா உல்லாசமாக இருக்காங்க. அவள் பிசி வந்து மயக்கி. ஸோ இதே வேலையாக தான் வந்து இவங்க இது இருந்திருக்காங்க போல். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு சரியான முறையில் வந்து அவங்க பதிலளிக்கவும் இல்லை, ஃபோனை டக்குன்னு எடுக்க மாட்டேன்றாங்க, ஆன்லைன்லேயே இதனால தான் அடிக்கடி வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க போல். ஸோ ஒரு நாளைக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி வந்து ஆன்லைன் டெலிவரி வந்து பண்ணுவாங்க. பட் யாராக இருந்தாலும் சரி தான், கொஞ்சம் வயசு அதிகமாக இருந்தாலும் சரி வயசு கம்மியாக இருந்தாலும் சரி இவங்க இவங்களோட ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வர்றவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துண்டு கட்டிட்டு நிற்கிறது இல்லாட்டி சேலை விலகிற மாதிரி நிற்கிறது இந்த மாதிரி வந்து அவங்கள கவர்ச்சியை ஈர்க்கிற மாதிரி வந்து ட்ரெஸ்அப் பண்ணிக்கிட்டு அந்த ஆண்களை எல்லாத்தையும் வந்து உள்ளே வர வச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இவங்க உல்லாசமாகவும் இருந்துட்டு வந்துகிட்டு இருந்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து வாட்ச் பண்ணிவிட்டு நோட் பண்ணிவிட்டு அதை ரெக்கார்டும் போட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆகி போய்ட்டு அங்கேருந்து நேராக இங்கே வீட்டுக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பற்றி எதுவும் கேட்கவே இல்லை. இந்த மாதிரி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னாங்க. இல்லை உனக்கு வேறு யாரோட வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு வந்து அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. அதுக்கு அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு யாரோடய வந்து தொடர்பு இல்லை, நீங்கள் தான் சந்தேகப்பட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு நான் நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க அவர் மேலே. ஸோ அவங்களும் என்ன பார்த்தீங்கன்னா என்னாச்சு ஏன் வந்து உங்கள் ஒய்ஃபை வந்து அடிக்கிறீங்க சொல்லுங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது இந்த மாதிரி என் பொன்னாட்டி வந்து தப்பானவ அதனால தான் நான் அடித்தேன் அப்படின்றாங்க. அதுக்கு வந்து என்ன சாட்சி இருக்குது உங்கள்கிட்ட அப்படிங்கும்போது அந்த வீடியோவை வந்து காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனே வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. என்னடா அது உண்மையிலுமே இப்படியும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒருத்தன்ற வீதம் வந்தால் கூட ரொம்ப மோசமான பொம்பளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு கோபம் வந்துடுது. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வந்து கண்டிச்சிடறாங்க. அட் த சேம் டைம் வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் பொண்டாட்டி வந்து திருத்துறது பாருங்கள் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க எச்சரித்து அமுச்சு விட்டுறாங்க. அந்த ஹஸ்பண்டையும் சரி அந்த பொம்பளைகிட்டையும் வந்து இனிமேல்ட்டு தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சமாதானம் பேசி அமுச்சு விட்டுறாங்க. பட் இதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லும்போது இவரோட விருப்பம் என்ன அப்படிங்கும்போது இவங்களை வந்து டைவர்ஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்துடுறாரு. ஸோ டைவர்ஸுக்கும் வந்து அப்ளை பண்ணிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துடுறாங்க. இப்போது இந்த பொண்ணோட நிலைமை என்ன, ஹஸ்பண்டையும் வந்து பிரிஞ்சிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டை பிரிஞ்சதுக்கு அப்புறமாவது இவங்க திருந்துவாங்க அப்படின்னா நிச்சயமாக இருக்காதுன்னு தான் எனக்கு என்னமோ தோணுது. இந்த மாதிரி தப்பான பழக்கம் உள்ள பொண்ணுங்கள்லாம் வந்து மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ண தான் தோணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.